யாரோ ஒருவர் ரசிப்பதற்காக அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது என கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்துள்ளார் அவர் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அமலாக்கத்துறை தேவையில்லாத ஒன்று சோதனை கைது என்பது கண் அமலாக்கத் தான் அமலாக்கத்துறை சம்மன் மூலமாகவே விசாரணை நடத்தலாம் யாரோ ஒருவர் ரசிப்பதற்காகத்தான் சோதனை நடத்துகின்றனர் எதிர்க்கட்சிகளை மிரட்ட மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஆயுதமாக பயன்படுத்துகிறது இதன் மூலம் ஹிந்தி இந்துத்வாவை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துகின்றனர் தமிழகத்தில் ஆளுநர் அமலாக்கத்துறை செயல்பாடு திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்துக்கு சாதகமாகத்தான் இருக்கும் எதிர்கட்சிகள் கூட்டணி அமைப்பது எளிதானது அல்ல சில மாநிலங்களில் சிக்கல் வரும் அது பேசி பேசிதான் தீர்க்கப்படும் தேர்தலையொட்டி காங்கிரஸை மையப்படுத்தியே எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமையும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் தமிழக மக்கள் ஹிந்து இந்துத்வா விரும்புவதில்லை என்று கூறினார்